இப்போ ஸ்விட்ச் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் கேஸ் பார்க்குறதுக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ இஃபெல்ஸே நமக்கு போதுமான எல்லா வேலைகளையும் செஞ்சுருது. அப்போ ஸ்விட்ச் கேஸ் உடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள். இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு டேக்ஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா, ஒரு பொருளை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அந்த பொருளை எப்படி வச்சுக்கலாம்? அந்த பொருள் ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது இப்போ நான் இந்த சைடில் எழுதிக்கிறேன், நீங்கள் ஒரு லக்ஸரி ஐட்டம் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 28% டேக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிறது, நீங்கள் கோல்டு பிஸ்கட் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு 3% டேக்ஸ் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஒரு 3 ரூபா டைகர் பிஸ்கட் வாங்குறீங்க, கவர்மெண்ட் அதுக்கு 5% டேக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதை தான் கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இதை 1வது ஐட்டம்னு எடுத்துக்கிறேன், இதை 2வது ஐட்டம்னு எடுத்துக்கிறேன், இதை 3வது ஐட்டம்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்படி எழுதலாம்? இப்போ இன்டீஜர் ஐட்டம் ஐட்டம் 1 அப்படின்னா, அப்போ ஐட்டம் 1ங்கிறது லக்ஸரி ஐட்டம். அப்போது இன்டீஜர் ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி முதல்ல நமக்கு தெரியாது, ஜீரோன்னு வச்சுட்டேன். இப்போது இஃப் ஐட்டம் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி 28%. லக்ஸரி ஐட்டம் ஒரு கார் வாங்கினா, இல்லை நீங்கள் ஒரு கோல்டு பிஸ்கட் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது ஐட்டம் 2ன்னு இருந்துச்சுன்னா உங்களோட ஜிஎஸ்டி 3%. சரி, தங்க பிஸ்கட் வாங்கினா 3%. அப்படி இல்லை, நீங்கள் நார்மல் பிஸ்கட் வாங்குறீங்க, டைகர் பிஸ்கட், நீங்கள் 3வது ஐட்டம் வாங்குறீங்க, ஐட்டம் 3யான்னு பார்க்குறீங்க, ஐட்டம் 3யாக இருந்தால் உங்களுக்கான ஜிஎஸ்டி 5%. சரி, அப்போ இப்படி எழுதிட்டே போனோம்னா, இப்போ நம்மக்கிட்ட 3 ஐட்டம் மட்டும் இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்போது இப்படி ஃபெல்ஸ் இஃப் எழுதிட்டே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை சுருக்கிறது தான் ஸ்விட்ச் கேஸோட வேலை. எப்படி ஸ்விட்ச் கேஸ் எழுதிக்கலாம்? இப்போ இது இல்லாமல் பாருங்கள், ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச், அதாவது ஸ்விட்ச்னால் நீங்கள் இடம் மாறுறது, ஸ்விட்ச் ஆகுறது, ஸ்விட்ச் ஆஃப் ஐட்டம் கேஸ் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி 28% அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிரேக் பண்ணிடலாம். முதல்ல ஜிஎஸ்டி 0ன்னு வச்சுக்கோமா, இன்டீஜர் ஜிஎஸ்டி ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, கேஸ் 1ஆக இருந்துச்சுன்னா 28%, கேஸ் 2ஆக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி 3%. பிரேக் பண்ணிடலாம். இந்த பிரேக் மறந்துடாமல் கொடுங்க. ஏன் பிரேக் கொடுக்கணுங்கிறது சொல்கிறேன். அடுத்தது கேஸ் 3ஆக இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி 5%, மறந்துடாமல் பிரேக். இது எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் 1% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோமே, அப்போ டிஃபால்ட் 1% தான் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டு பிரேக் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் மேலே ஐட்டம் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐட்டம் 1க்கான அவுட்புட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்காம வச்சுருக்கேன் பாருங்கள். கடைசியாக கூட நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஜிஎஸ்டியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஐட்டம் 1ன்னு இருந்தால் எனக்கு என்ன ஜிஎஸ்டி வருது? உள்ளேயே கூட நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. இந்த ஸ்விட்ச் கேஸை முடிக்கலை, இங்கே முடிச்சிருவோம். ஸ்விட்ச் கேஸை முடிச்சுட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளேயே பிரிண்ட் பண்ணனாலும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். காமிச்சது ஏதோ ஒரு பிரேஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம் 1னா 28% ஜிஎஸ்டி வந்துருச்சா. ஐட்டம் 2 கொடுத்து பார்ப்போம். ஐட்டம் 2 கொடுத்தீங்கன்னா 3% வந்துருச்சு. இதே மாதிரி ஐட்டம் 3 கொடுத்தீங்கன்னா 5% வந்துடும். இதில் முக்கியமானது பாருங்கள், இந்த பிரேக்கை எடுத்து விட்டுட்டு பாருங்கள். இது இன்டர்வியூஸில் கேட்குறது, இப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வரும். இப்போ ஐட்டம் 1 கொடுத்தா அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஐட்டம் 1 கொடுத்தா அவுட்புட் 3ன்னு வருது. ஏன்னா கேஸ் 1க்கு வரும், ஜிஎஸ்டி 28ன்னு பதிஞ்சிரும், பதிஞ்ச பிறகு பிரேக் ஆகாது, அதாவது உடையாது, அடுத்த கேஸ் 2க்கு போயிடும். நான் 1 தானே கொடுத்தேன், 1 பிரேக் பண்ணல, அதனால் அது கேஸ் 2க்கு போய் கேஸ் 2ல இருக்கிற ஜிஎஸ்டி என்னங்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். ஒருவேளை இந்த பிரேக்கையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கேஸ் 3க்கும் போய் ஜிஎஸ்டி 5%னு சொல்ல ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்போ அந்த பிரேக்குங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இந்த டீஃபால்ட் அப்படிங்கிறது, அந்த டீஃபால்ட் எதுக்காகனா, இப்போ இல்லாத ஐட்டம் ஐட்டம் நம்பர் 11 கொடுக்குறேன். அப்படி இல்லாத ஐட்டம் கொடுத்தா டீஃபால்ட்டாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு போயிடும். சரி, இப்படி இந்த இது கொடுக்குறதுல ஒன்றே ஒன்று முக்கியமானது, இந்த ஸ்விட்ச் கேஸ் கொடுக்குறோம்ல, இதை என்னென்ன டேட்டா டைப்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்டீஜர் வச்சு பண்ணியிருக்கோம், இதை ஸ்ட்ரிங்கில் கொடுக்கலாம், இன்டீஜரில் கொடுக்கலாம், ஈனம்னு பின்னாடி ஒன்று படிப்போம். இந்த மூணுலேயுமே இந்த ஸ்விட்ச் கேஸை கொடுக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு ஈனம் படிக்கலை, ஸ்ட்ரிங் நமக்கு ஓரளவு ஐடியா இருக்குங்கிறதுனால இதில் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இதில் ஐட்டம் இப்போ ஏபிசின்னு வச்சுக்கலாம், ஏதாவது
இப்போ நம்ம என்ன பேர் வச்சுருந்தோம், லக்ஸரி ஐட்டம் கார்னு வச்சுருந்தோமா, ஐட்டம் காராக இருந்தால் எவ்வளோ ஜிஎஸ்டி, ஐட்டம் கோல்டு பிஸ்கட்டாக இருந்தால் எவ்வளோ ஜிஎஸ்டி, ஐட்டம் டைகர் பிஸ்கட்டாக இருந்தால் எவ்வளோ ஜிஎஸ்டி. அப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்லேயும் கொடுத்துக்கலாம், இப்போவும் நான் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கார்னு கொடுத்தா என்ன வருது, கோல்டு பிஸ்கட்னு கொடுத்தா என்ன வருது, டைகர் பிஸ்கட்னு கொடுத்தா என்ன வருது. இப்படி ஸ்ட்ரிங்லேயும் கொடுக்கலாம், இன்டீஜர்லேயும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்லேயும் கொடுக்கலாம், ஈனம்லேயும் கொடுக்கலாம், வேறு டேட்டா டைப்ஸில் கொடுக்க முடியாது, ஃப்ளோட் டபுள் இதிலெலாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். இப்போ நான் இதையே எடுத்துகிட்டு போய் ஃப்ளோட்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இங்கேயே எரர் காமிக்கும். இப்போ ஃப்ளோட் 4.5F அப்படின்னு கொடுத்துட்டா, இப்போ பாருங்களேன் ஐட்டமில் கேனாட் ஸ்விட்ச் ஆன் வேல்யூ ஆஃப் டைப் ஃப்ளோட், ஒன்லி கன்வெர்ட்டபிள் இன்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈனம் வேரியபிள்ஸ் ஆர் பெர்மிட்டட் அப்படின்னு நமக்கு எரர் காமிக்கும். சரி, இப்போ ஸ்விட்ச் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.